மனதுருக்க ஊற்றின் தேவவீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். நீங்கள் கேட்கவிருக்கும் இச்செய்தியின் சில குறிப்புகள். உங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை உங்களை தாக்க பாதிக்க வருகிறதோ அதையே பயன்படுத்தி கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கும் போது தேவன் காரியங்களை செய்வார். ஆனால் அதே நேரத்தில் விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்தத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிலர் கேட்பாங்க, விசுவாசம் இருந்தால் மருந்து எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? உங்களுடைய வாழ்க்கையில் பாவத்திற்கு எங்கேயாவது இடம் இருந்தால் இன்றைக்கு அதை எடுத்து போட்டு மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே இதை கட்டி எழுப்புங்கள். இப்போதும் காணுங்கள், செழிக்க பண்ணும் விசுவாசம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் விசுவாசத்தை குறித்ததான செய்தி தொடரிலே கடைசி செய்தியை பார்க்க போகிறோம். நாம் மீண்டும் மீண்டும் இந்த வாரங்களிலே பார்த்த கற்றுக்கொண்ட ஒரு சத்தியம் என்னவென்றால், உன் விசுவாசத்தின் படியே உனக்கு ஆக கடவுது. வேதம் அதை தான் சொல்லுகிறது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகமாக கட்டி எழுப்ப வேண்டியது விசுவாசமாயிருக்கிறது. அதை தான் வேதம் சொல்லுகிறது. யூதாவின் புஸ்தகம் ஒரே ஒரு அதிகாரம்தான் அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. ஆனால் அநேக சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகள் அதில் இருக்கிறது. அதிலே நாம் வாசிக்கும் பொழுது 20 சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இந்த இடத்துல யூதா எழுதுகிறார், உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் என்று. ஆங்கிலத்திலே பில்டிங் அப் யுவர் செல்ஃப்ஸ், நீங்கள் உங்களை கட்டி எழுப்ப வேண்டும், விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும். அந்த விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு அம்சமாக, உண்மையாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையின் வாழ்வாதாரமாக இருக்கிறது. காற்று நமக்கு எப்படி உயிர் வாழ அவசியமோ வாழ்வாதாரம், அதுபோல விசுவாசம். விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தின் குணாதிசயங்களை தான் நாம் கடந்த செய்திகளில் நாம் பார்த்து வந்திருக்கிறோம். ஏறக்குறைய 9 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த விசுவாசத்தை குறித்ததான அதனுடைய குணாதிசயங்கள் மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். எபிரேயர் 11:23 வாசிக்கும் பொழுது, மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவன் அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 ஒழித்து வைத்தார்கள். இங்கே மோசே இந்த பிள்ளை பிறந்ததை குறித்து, அவனுடைய பெற்றார்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். யாத்திராகமத்திலே பார்வோன் ஒரு கட்டளை போட்டிருந்தான். இஸ்ரேல் ஜனங்கள், எபிரேய பிள்ளைகள் அதிகமாய் பெருகுகிறார்கள் என்று அவன் பார்த்த பொழுது அந்த பார்வோன் அந்த பிள்ளைகளை கொண்டு போய் ஆண் பிள்ளைகளை நைல் நதியிலே போட்டுவிடும்படியாக ஒரு கட்டளையை அவன் போட்டிருந்தான். ஆனால் இந்த இடத்திலே மோசே பிறந்தான். அவனுடைய தாய் என்ன செய்தார்கள்? யாத்திராகமம் 2 நாம்
2 வசனத்திலிருந்து பார்க்கும்பொழுது, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டி எடுத்து அதற்கு பிசினும் கீலும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள் வைத்தாள். இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே அந்த தாய் மோசேயை ஒளித்து வைத்தாள் என்று சொல்லி. பல நேரங்களில் விசுவாசம் என்றால் நாம் வெளியரங்கமாய் தைரியமாய் இருப்பது மட்டும்தான் என்று சிலர் நினைத்து கொள்ள வாய்ப்பு இருக்கலாம். ஆம், விசுவாசம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது, நம்ம எந்த சூழ்நிலையிலும் அசையாமல் நிற்க செய்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்துல அந்த தாய் பார்க்கிறோம், அவனை ஒளித்து வைத்தாள். எதினால்? பயந்து ஒளித்து வைக்கவில்லை. கவனிங்கள், அவ பயந்துட்டு ராஜா இந்த பிள்ளைக்கு எதாவது செஞ்சிருவான், நோ அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது 23 எபிரேயர் 11, ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் விசுவாசத்தினாலே தான் ஒழித்து வைத்தாள். அவ பயப்படல. ராஜா என்ன கட்டளை கொடுத்துருந்தான்? எல்லா பிள்ளைகளையும் தூக்கி கொண்டு போய் நைல் நதியில் போட்டு விட வேண்டும். அவள் பயப்படவில்லை, அந்த கட்டளைக்கு பயப்படலை. அவள் அந்த பிள்ளையை பாதுகாக்கும்படியாய் ஒழித்து வைத்தாள். ஆகையினால் நாம் ஞானமாய் இருப்பது அவசியம். நாம் சூழ்நிலைகளை கண்டு பயப்படக்கூடாது. இந்த தாய் எப்படி மிகுந்த ஞானத்தோடு அந்த பிள்ளையை 3 மாதம் ஒழித்து வைத்ததை பார்க்கிறோம். சில நேரங்களிலே ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு சொல்லும் பொழுது அதை நாம் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்கிறது. தூதன் வந்து மரியாளுக்கு சொன்னான், நீ கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெறப்போகிறாய். வேதம் சொல்லுகிறது, இந்த சம்பவங்களை எல்லாம் மரியாள் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். எல்லாவற்றையும் நாம் அப்படியாக ஒரு வைராக்கியத்தோடு, மாம்ச வைராக்கியத்தில் வெளியே சொல்லிவிடக்கூடாது. சில காரியங்களை நாம் ஞானமாய் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் புஸ்தகத்தில், விவேகி ஆபத்தை கண்டு ஒளிந்து கொள்ளுகிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, நாம் விவேகிகளாக இருக்க வேண்டும். விசுவாசம் ஒரு பக்கம், விசுவாசம் விவேகம் உள்ளதாய் இருக்கிறது. உதாரணமாக, ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுக்கிறார், அதை தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். சிலர் கேட்பாங்க, விசுவாசம் இருந்தால் மருந்து எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? விசுவாசித்தால் நான் மருந்து எடுக்க வேண்டாமா என்று சொல்லி சிலர் யோசிப்பார்கள். மருந்து எடுக்கிறதற்கும் விசுவாசத்திற்கும் சம்பந்தம் இல்லை. காரணம், மருந்து எடுக்கிறதுனாலே ஒரு மனிதனுக்கு சுகம் கிடைக்கிறதில்லை. மருத்துவர்களே சொல்லுகிறார்கள், நாங்கள் மருந்துகளை தான் கொடுக்கிறோம், ஆனால் ஆரோக்கியத்தை இறைவன் தான் கொடுக்கிறார் என்று சொல்லி. ஆகினால் மருந்து எடுப்பது தவறல்ல, மருந்து எடுப்பது பாவமும் கிடையாது. வேதாகமத்தில் அப்படி மருத்துவ குணமுள்ள சில காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் உட்கொண்டதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியாவுக்கு அந்த வத்தல்களை சரீரத்தின் மேல் போடும்படியே ஆண்டவரே சொன்னார். அத்திப்பழ வத்தல்கள், அடைகளை போட்ட பொழுது அவன் சுகமானான். ஆனால் அவனுடைய ஜீவநாளை நீட்டி கொடுத்தது அவைகள் அல்ல, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், நீ 15 ஆண்டுகள் உனக்கு கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி. புதிய ஏற்பாட்டிலே தீமோத்தேயுவுக்கு பவுல் திராட்சரசத்தை சேர்த்து கொள்ளும்படியாய் சொல்லுகிறார். காரணம், அவர் அடிக்கடி வயிற்று புண்களினால், அல்சர்களினால் கஷ்டப்பட்டதினாலே அதற்கு ஒரு ஆலோசனையை, மருத்துவ இயற்கை மருத்துவத்தை அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுகிறார். ஆகையினாலே மருந்துகள் சாப்பிடுவது தவறு கிடையாது, ஆனால் விசுவாசமும் நம்பிக்கையும் மருத்துவர் மேலோ அல்லது மருந்துகள் மேலோ இல்லாதபடி கர்த்தர் மேல் இருக்க வேண்டும்.
மருந்துகளை சாப்பிடுவது ஒரு ஞானமான காரியம். ஒரு உடல்நல குறைவென்றால் நாம் ஞானமாக மருத்துவரிடத்தில் சென்று மருந்துகளை வாங்கி சாப்பிடுவது ஞானத்துக்கு அடுத்த காரியம். விசுவாசம் ஞானம் உள்ளதாக இருக்கிறது. இதைதான் நாம் பார்க்கிறோம். இங்கே மோசேயின் தாய் அவனை ஒழித்து வைத்தாள், பயப்படவில்லை, விசுவாசித்தாள், ஒழித்து வைத்தாள். என்ன விசுவாசித்தாள்? மோசேயை குறித்து எந்த தீர்க்க தரிசனமே அவளுக்கு சொல்லப்படலை, ஒரு தூதன் வந்து சொல்லலை, ஒரு வாக்கு தத்தம் அவளுக்கு இல்லை, வேதம் அப்படி ஒன்றும் சொல்லவில்லை. அவளுக்குள்ள ஒரு விசுவாசம். இப்போ சிம்சோன் பிறக்கிறதற்கு முன்பாகவே தூதன் அவனை பற்றி சொல்லியிருந்தான். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக, யோவான் ஸ்நானம் பிறக்கிறதுக்கு முன்பாக தூதர்கள் தீர்க்க தரிசனங்கள் வந்தது. ஆனால் மோசே பிறக்கிறதுக்கு முன்பாக எந்த தீர்க்க தரிசனமே கிடையாது. அதுதான் ஆச்சரியம் பாருங்கள். அந்த தாய்க்குள்ள இருந்த விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசம். அவள் தன் ஆவியில் உணர்ந்திருப்பாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசித்த பிள்ளையை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய முதல் ஆண் பிள்ளை, நான் இந்த பிள்ளையை தேவனுடைய கரங்களில் கொடுக்கிறேன் என்று ஞானமாய் நடந்து கொண்டாள். விசுவாசம் ஞானமாய் காரியங்களை செய்யும். ஞானமில்லாமல் செய்துவிடக்கூடாது. செய்துவிட்டு நான் விசுவாசித்தேன், நான் மருந்து எடுக்கலை, நான் விசுவாசித்தேன், எனக்கு சுகம் கிடைக்கல, பிரச்சனை அதிகமாயிருச்சு சொல்லக்கூடாது. ஞானமாய் செயல்பட வேண்டும். விசுவாசமோ தேவன் மேல் இருக்கணும், அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கணும். சில நேரங்களில் ஆண்டவர் மருந்துகள் வேண்டான்னு கூட சொல்லுவார். ஆண்டவர் அப்படி தெளிவாய் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அதை விசுவாசிக்கும் பொழுது தேவன் நிச்சயம் அற்புதம் செய்வார். அங்கே சுகம் கிடைக்காமல் போக முடியாது. என் வாழ்க்கையிலே நான் அதை தனிப்பட்ட விதத்தில் அனுபவித்திருக்கிறேன். ஆகையினாலே விசுவாசம் ஞானம் உள்ளதாக இருக்கிறது. அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது 24 வசனம், 25 வசனம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு. இரண்டாவது காரியம், அந்த நைல் நதியிலே அவன் போடப்பட்ட பொழுது, யாத்திரமும் 2 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்வோனின் குமாரத்தி வருகிறாள். மோசே வைக்கப்பட்டிருக்கிற பெட்டகத்தை பார்க்கிறாள், வேலைக்காரிகளை கொண்டு வர சொல்லுகிறாள். திறந்தால் அந்த குழந்தை இருந்தது. யாத்திராமும் 2 அதிகாரத்தில் 6 வசனம், அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள், பிள்ளை அழுதது, அவள் அதின் மேல் இரக்கமுற்று, இதிலே எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்கிறார். அந்த பார்வோனின் குமாரத்தியின் கண்களில் இந்த பிள்ளைக்கு தயவு கிடைக்க செய்கிறார். எந்த நதியில் பார்வோன் கொண்டு போய் பிள்ளைகளை போடுங்க கொல்லுங்கன்னு சொன்னானோ அதே நதியிலே மோசேக்கு வாழ்க்கை கிடைக்கிறது. தேவனுடைய ஞானம், தேவனுடைய ஞானம். உங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை உங்களை தாக்க பாதிக்க வருகிறதோ அதையே பயன்படுத்தி கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தில் நாம் நிலைக்க வேண்டும். பிறகு அந்த பிள்ளையினுடைய சகோதரி மீரியாம் சுரத்திலிருந்து பார்த்து கொண்டு ஓடி வருகிறாள். பார்வோனின் குமாரத்தி இடத்துல பேசுகிறார், இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு நான் ஆளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அந்த பிள்ளையின் தாயையே கூட்டி வருகிறாள். அந்த தாய் அந்த பிள்ளையை வளர்க்கிறாள். மோசேயின் தாய் வேதத்தை குறித்து சொல்லி கொடுத்து, ஜனங்கள் விடுதலையாக வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்து வளர்க்கிறாள். அதுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய ஞானம் பாருங்கள், அது ஆச்சரியமான ஞானம். அது மாத்திரமல்ல, அவன் அரண்மனையில் எவ்வளவோ அவனுக்கு காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் அறிவிலும், வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தில், மோசே வாக்கிலும் ஞானத்திலும் அவன் வல்லவனாய் மாறினான். வாக்கில் செயலில் வல்லவனாய் மாறினான். ஆனால் அவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற 2வது காரியம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும்
பரிசுத்தத்தை நாடுகிறதை பார்க்கிறோம். விசுவாசம் என்று சொல்லும் பொழுது விசுவாசத்தை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், வெற்றிகளை தருவார். ஆனால் விசுவாசம் ஒரு நாளும் பாவத்தை உற்சாகப்படுத்தாது, பாவம் செய்ய இடம் கொடுக்காது. யூதா 20 வாசித்தோம், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை கட்டி எழுப்புங்கள். இத்தனை அருமையான வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை போதும் விசுவாசம் எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியும். மகா பரிசுத்தமான விசுவாசம், மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். ஆகினால் விசுவாசிக்கும் போது தேவன் காரியங்களை செய்வார், ஆனால் அதே நேரத்தில் விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்தத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு தேவை சந்திக்கப்படணும்னு விசுவாசிக்கிறீங்க, ஒரு டிவி வாங்கணும்னு விசுவாசிக்கிறீங்க, ஒரு பைக் வாங்கணும்னு விசுவாசிக்கிறீங்க, ஒரு கார் வாங்கணும்னு விசுவாசிக்கிறீங்க, ஒரு வீடு வேணும்னு விசுவாசிக்கிறீங்க. கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு தருகிறார். தரும் பொழுது கர்த்தர் உங்கள் விசுவாசத்திற்கு பலனை கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிறதை நீங்கள் பரிசுத்தமான விதத்தில் பயன்படுத்த வேண்டும். டிவியை வாங்கும்போது அந்த டிவியில் தேவையற்ற காரியங்கள் வரக்கூடாது, பார்க்கக்கூடாது. பைக் வாங்கினா அந்த பைக்கை சரியில்லாத இடங்களுக்கு, சரியில்லாத நட்புகளுக்கு பயன்படுத்தக்கூடாது, சரியான விதத்தில். வீடு கர்த்தர் கொடுக்கிறார், அந்த வீட்டை பரிசுத்தமான ஒரு வீடாக, தேவனுக்கு உகந்த ஒரு வாசஸ்தலமாய், ஒரு ஜெப வீடாக, கர்த்தருடைய அன்பு இருக்கிற ஒரு இடமாக, அதிலே ஜாக்கிரதையாக இருக்கணும். மோசே போய் அவன் விசுவாசத்தில் வளர்ந்தான், பாவத்துக்கு அவன் இடம் கொடுக்கலை. பார்வோனின் குமார்த்தின் மகன்னா எவ்வளோ பெரிய ஸ்தானம். அந்த நாட்களில் இருந்த உலக சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியின் பேரன் என்கிற ஸ்தானம். எகிப்து தான் அந்த நாட்களில் சாம்ராஜ்யம். தங்கத்திலேயே வீடு கட்டினார்கள், அப்படிப்பட்ட சாம்ராஜ்யம். இன்றைக்கும் நாம் எகிப்தில் இருக்கிற பிரமிடுகளுக்கு போய் பார்க்கும் பொழுது உள்ளே தங்கத்திலேயே அறைகள் இருக்கிறது, செத்துப்போன உடல்களை, அந்த சக்கரவர்த்திகளின் உடல்களை வைக்கிறதற்கு. அவ்வளவு ஆற்றல் மிக்க வல்லமையுள்ள சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியின் பேரன் என்றால் அதை அவன் வெறுக்கிறான். காரணம், எனக்கு பாவம் வேண்டாம், எனக்கு பரிசுத்தம் தான் வேண்டும். விசுவாசத்தில் முன்னேற பரிசுத்தத்துக்குள்ளே முன்னேற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் பாவத்திற்கு எங்கேயாவது இடம் இருந்தால் இன்றைக்கு அதை எடுத்து போட்டு மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே உங்களை கட்டி எழுப்புங்கள். கடைசியாக பார்க்கிறோம் 26-27, இனி வரும் பலன்மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல் உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். எகிப்தை விட்டே அவன் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அதையும் பயந்து போகலை, விசுவாசத்தினாலே பயப்படாமல் போனான். காரணம் என்ன? எனக்கு இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம், எனக்கு இங்கே நான் இருந்தால் எனக்கு பெரிய உயர்வு கிடைக்கும். ஆனால் அதற்காக தேவன் என்னை அழைக்கவில்லை, நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், எனக்கு தேவை, நான் அவரை தரிசிக்க வேண்டும். விசுவாசம் உச்ச கட்டத்தில் விசுவாசம் விரும்புகிற காரியம் என்ன? நான் தேவனை தரிசிக்க வேண்டும். ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழும்போது, விசுவாசத்தோடு வாழும்போது அவன் பரிசுத்தமாக வாழ்வான். பரிசுத்தமாக வாழும்போது அவன் தேவனை தரிசிப்பான். மோசே அதை தான் எதிர்பார்த்தான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தான். அவனுடைய ஆசையெல்லாம், அவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இந்த பாவ காரியங்களை எல்லாம், இந்த உலக சொத்துக்கள், சம்பத்துக்கள், ஐஸ்வர்யங்கள் என்னை பாவத்திலே வீழ்த்தி விடும், இவைகள் எனக்கு வேண்டாம். நான் தேவன் என்னை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஜனங்களை நான் விடுதலை செய்ய வேண்டும். அவனுக்குள்ளே இருந்த ஆசை, ஜனங்களை ரட்சிக்க வேண்டும், ஜனங்களை விடுவிக்க வேண்டும், தேவனை நான் தரிசிக்க வேண்டும். விசுவாசத்தின் உச்சக்கட்ட விருப்பம் அதை தான் விரும்புகிறது.
நான் தேவனை தரிசிக்க வேண்டும். தரிசித்தானா? தரிசித்தான். வேதம் சொல்லுகிறது, சீனாய் மலையிலே தேவன் அவனை அழைத்து அவனை அவனிடத்தில் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். எகிப்திலிருந்து வெளியே ஜனங்களை கொண்டு வர வைத்தார். அதற்கப்புறம் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தின போது மோசே அந்த மலையிலிருந்து இறங்கி வந்தபோது அவன் முகத்திலே ஒரு பிரகாசம் இருந்தது. எல்லாரும் பார்த்தார்கள், உண்மையாகவே தேவனுடைய வெளிச்சம் அவன் முகத்திலிருந்து பிரகாசித்ததுன்னு பார்க்கிறோம். ஜனங்கள் கண்டு பயந்தார்கள். அவன் முக்காடு போட்டு கொண்ட வேண்டியதாக இருந்தது. விசுவாசம் உங்களை அப்படிப்பட்ட ஒரு மகிமைக்குள்ளே கொண்டு செல்லும். வேதம் சொல்லுகிறது, யோவான் 11 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ காண்பாய், நீ காணும்போது அந்த மகிமையை உன்னிலிருந்து மற்றவர்கள் காண்பார்கள். அதான் மகிமையுள்ள வாழ்க்கை. அந்த மகிமையுள்ள வாழ்க்கையை விசுவாசத்தின் மூலமாக நாம் அடைய முடியும். ஆனால் 3 காரியங்களை பார்த்தோம். விசுவாசம் ஞானம் உள்ளது, விசுவாசம் பரிசுத்தம் உள்ளது, விசுவாசம் தேவனுடைய மகிமையை நமக்கு காட்டுகிறது. கர்த்தர் தாமே அந்த கிருபை உங்களுக்கு தரும்படியாய் உங்களோடு நான் செபிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை தொடப்போகிறார். இந்த 10 செய்திகளும் கொண்ட அந்த செய்தி தொடர் டிவிடியை நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு பெற்று அதை நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த வசனங்களை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் எழும்பும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். இப்பொழுது நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே அவனுடைய தாய் ஞானத்திலே நடந்து கொண்டாள். விசுவாசத்தினாலே மோசே, எனக்கு பாவமான வாழ்க்கை வேண்டாம், எவ்வளவு பாடுகள் வந்தாலும் பரவாயில்லை, நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன் என்று வாழ்ந்தான். அவன் விசுவாசத்தினாலே தேவனுடைய மகிமையை காண்பேன், தரிசிப்பேன் என்று அவன் எதிர்பார்த்தான். அந்த மகிமையை நீர் அவனை காட்டினீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட மோசேயை போன்ற சூழ்நிலையிலே ஆண்டவரே, ஒரு பக்கம் பாவ சோதனைகளினால் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர், இந்த நாளிலே நீ பேசுகிறீர், உனக்கு பாவம் வேண்டாம், பரிசுத்தமாய் நீ வாழ்வதே என்னுடைய சித்தம், என்னுடைய மகிமையை உனக்கு காட்ட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறீர் அப்பா. அப்படியாக உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் செபிக்கிறேன். வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதா, பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு கிருபையை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. கல்வாரி சிலுவை சிந்தின ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும், பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ஞானத்தினால் நிறைத்து. படிக்கிறவர்களாயிருந்தாலும், வேலை செய்கிறவர்களாயிருந்தாலும், தொழில் செய்கிறவர்களாயிருந்தாலும், வீட்டில் இருக்கிறவர்களாயிருந்தாலும், ஊழியம் செய்கிறவர்களாயிருந்தாலும், உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி உம்மை தரிசிக்கிற கண்களை, மகிமையை காண்கிற கிருபையை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பார். இறப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். சரீரத்தில் வியாதிகள் பலவீனங்களோடு யார் யார் இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிறார்களோ அவர்கள் மேலும் உடைய வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருவர் மேலும் இறங்கி இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்து அவர்களை ஆசீர்வதி. வியாதிகள் சரீரங்களை விட்டு விலகட்டும், குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் நீங்கட்டும். என் கணவர் குடி பழக்கத்தினால் அடிமைப்பட்டிருக்கிறார், அவருக்கு ஒரு விடுதலை வேண்டும்னு ஜெபிக்கிற சகோதரிகள், அண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த கணவருக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நீங்க செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாக
நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. வேதம் கூறுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிற தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய கேள்விகள், நான் சரியான ஜெபத்தை செய்வது எப்படி, நான் ஒரு மணி நேரமாவது ஜெபிப்பது எப்படி, என் அனுதின ஜெப வாழ்க்கையை காத்துக்கொள்வது எப்படி? அநேக கிறிஸ்தவர்களின் உள்ளங்களில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் கேட்கப்படாத கேள்விகள் இவைகள். இயேசு கூறுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. கடந்த நூற்றாண்டுகளில் இந்த பரமண்டல ஜெபம் அநேகரால் பயன்படுத்தப்பட்டாலும் அதற்குள் பொதிக்கப்பட்டிருக்கும் பொக்கிஷம் சரிவர இன்னும் புரிந்து கொள்ளப்படாததினால் மிக குறைவாகவே அனுமதிக்கப்பட்டுள்ளது. பதில் பெறும் ஜெபம். இந்த ஜெப புஸ்தகத்தில் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பயன்படுத்தி வல்லமையாக ஜெபிப்பது எப்படி என்பதை இதன் ஆசிரியர் ரெவரண்ட் ஆர் பால்மோசஸ் அவர்கள் எழுதியுள்ளார்கள். இந்த புஸ்தகத்தை படிப்பதன் மூலம் உங்கள் விசுவாசம் பெருகும், உங்களால் தைரியமாக ஜெபிக்க முடியும், உங்களுக்குள் ஜெப எழுப்புதல் உண்டாகும். பதில் பெறும் ஜெபம், அனுதினமும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஜெப புஸ்தகம். இந்த ஜெப புத்தகத்தை வாங்கி பயன்படுத்துங்கள், அநேகருக்கு கொடுத்து ஆசீர்வாதமாய் மாறுங்கள். பதில் பெறும் ஜெபம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.